தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை காரணமாக ரூபாவின் பெறுமதி 420 ரூபாய் வரை அதிகரிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்கடையில். அழையுங்கள் 0707-2-0741-0741. நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் திசை காட்டி தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கஷ்பேவ பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே, இன்று வந்திருக்கும் தலைவர்கள் அன்று எங்கிருந்தார்கள்? என்னால் மக்கள் படும் கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. மக்கள் வரிசையில் நிற்பது எனக்கு வருத்தம் அளித்தது. அதனால் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். எவரிடமிருந்தும் நான் பதவியை பறித்தெடுக்கவில்லை. பின்பு நான் ஜனாதிபதி ஆகினேன். இன்று தட்டுப்பாடுகள் இல்லை, வரிசைகளும் இல்லை. ரூபாய் வலுவடைந்திருக்கிறது. பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சியடைகிறது. பொருளாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டும். அதற்கு இன்னும் 4 வருடங்கள் தேவைப்படும். அதற்காகவே மக்களின் ஆணையை கேட்கின்றேன். இப்பகுதி மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிட்டது. நெருக்கடிகள் அதிகரித்தாலும் மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை. கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே நாட்டை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. 2023 வெட் வரியை அதிகரிக்க நேரிட்டது. நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்ற நம்பிக்கையிலேயே அதனை செய்தோம். பொருட்களின் விலை இன்று குறைந்திருப்பதால் மக்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது. மக்களின் கஷ்டங்களை நாம் அறிவோம். அனுரகுமார திசாநாயக்கவும் சஜித்தும் என்ன சொல்கின்றார்கள்? அவர்கள் எம்மோடு தொடர்பு படவில்லை என்கின்றனர். எம்மை விரட்டிவிட்டு அதிகாரத்தை அவர்களிடம் தருமாறு கேட்கின்றனர். அவர்களுக்கு வாக்களிப்பதால் என்ன நடக்கும்? ரூபாயின் பெறுமதி 420 ரூபாய் வரையில் அதிகரிக்கும். 370 அதிகரிப்பை தாங்க முடியாத மக்களால் 420 தாங்க முடியுமா? தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்ட இடைவெளி 400 மில்லியன் ரூபாயாக காணப்படுகிறது. அதனை செயற்படுத்தினால் டாலரின் பெறுமதி 470 ரூபாய் வரையில் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. அவ்வாறு நடந்தால் சர்வதேச நாணய நிதியம் உடன்படிக்கையிலிருந்து விலகிச் செல்லும் என்றார்.